உபாகமம் 4:20. இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். இந்த இருப்பு காலவாங்கிறது அக்னி சோலை. இந்த செங்கல் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு சோலையை பயன்படுத்துவாங்க. இன்னும் சொல்ல போனால் சில நல்ல உடைமைகளை எடுப்பதற்கு புடமிடுவார்கள். பொண்ணை புடமிடுறதுன்னு சொல்றோம், அதெல்லாம் அக்னியை தான் பயன்படுத்துறாங்க. அதே போல இந்த இருப்பு காலவாயின்னு எகிப்து. எகிப்து என்று சொன்னால் பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. எகிப்து தேசத்தில் அப்படி தமது ஜனம் ஒடுக்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார். இது ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார். ஆதியாகமம் 15 17 வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு போது இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. இந்த தரிசனம், என் ஜனம் இப்படி எகிப்து தேசத்துல அவர்கள் பாடுபடுவார்கள், எகிப்தர்களுக்கு அக்னி சூளையா இருக்கும், ஆனால் அவர்கள் மத்தியில நான் இருந்து அவர்களை நடத்துவேன் என்பதற்கு முன்னமே கர்த்தர் கொடுத்த தரிசனம் ஆபிரகாமுக்கு. நமது ஆண்டவர் எப்பொழுதுமே தமது பிள்ளைகளை முன்கூட்டியே தரிசனங்களை கொடுத்து, சொப்பனம் கொடுத்து அநேக நேரத்துல நம்ம பலப்படுத்துவாருங்க. அப்படி இந்த எகிப்துங்கிறது ஒரு அக்னி சூளை அவர்களுக்கு, அந்த அக்னி சூளை போல ஒடுக்கினார். இப்ப சொல்லுங்க, ஏன் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நமக்கு சோதனை வருது, ஏன் அதிகரிக்குது? ஏன்னா இதுவரையிலும் ரட்சிக்கப்படுக்கு முன்பு வரையிலும் சாத்தான் கூட்டத்தில் இருந்தான், உலகத்தில் இருந்தான். என்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பிறகு அன்று முதல் ஆண்டவர் சேனைக்குள்ள வந்துட்டோம். ஹல்லேலூயா. அதை பொறுக்க முடியாத சாத்தானுடைய சோதனை தான். அதனால தான், ஐயோ நான் ரட்சிக்கப்பட முன்னாடி நல்லா இருந்தேனே, இப்போ எல்லாம் தலைகீழா இருக்கிறது, ஏன்னு 1000 கேள்வி நமக்கு வருது. கேள்விக்கு பதில் இதுதான், ஆனால் முடிவு மகிமையா இருக்குங்க. ஹல்லேலூயா. அதனால் பின்வாங்கிடாதீங்க. என்னத்துக்கு இந்த சோதனை? எதுக்கு நான் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறேன்னு சொல்லி அந்த முடிவுக்கு வரக்கூடாது. என்னத்தான் ஆனாலும் சரி, கர்த்தருக்காக காத்திருங்க. உங்க கூக்குரலை கேட்கவும், உங்கள் வேதனைகளை பார்க்கவும் அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உங்களை விடுதலையாக்குவார். அந்த அற்புதம் நடக்கும் போது எகிப்தியனுக்கு தோல்வி உண்டாகும், சாத்தானுக்கு தோல்வி உண்டாகும், தமது ஜனத்துக்கோ மேன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.